தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் வாராப்பூர் கிராம அரசு பள்ளியில் 1 கோடியே 30 லட்சம் செலவில் முன்னாள் மாணவரால் கட்டப்பட்ட புதிய கட்டடம் திறக்கப்பட்டது. இப்பள்ளியில் தேவையான கட்டட வசதியின்றி மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் அப்பள்ளியிலேயே படித்து தற்போது தொழிலதிபராக இருந்து வரும் சேதுராமன் பள்ளிக்கு தேவையான கட்டடம், கம்ப்யூட்டர், நூலகம், உபகரணங்கள் உட்பட சுமார் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் செய்து கொடுத்தார். இதனை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் திறந்து வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகை மற்றும் 90,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். நவநீத கிருஷ்ணன் என்ற அவர் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்ற நிலையில் வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சம்பவம் தொடர்பாக மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பணியின் போது உடல்நலக்குறைவால் உயிரிழந்த காவலர் குடும்பத்தினருக்கு சக காவலர்கள் சார்பில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றிய சத்தியமூர்த்தி என்ற அவர் கடந்த ஏப்ரலில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவருடன் 2013 காவல் பணியில் இணைந்த சக காவலர்கள் சார்பில் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது. காவலர் நினைவாக அவரது வீட்டின் அருகே 2 தென்னங்கன்றுகளும் நடப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அந்தோனியார் ஆலய 8ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகமங்கலம் கிராமத்தில் கடந்த 2015 தொழிலதிபர் விஜயகுமார் என்பவரால் புனித அந்தோனியார் ஆலயம் கட்டப்பட்டது. இதனை 8ஆம் ஆண்டு விழாவில் நடிகர் டானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அந்தோனியார் உருவம் பொறித்த கொடியேற்றப்பட்டதை அடுத்து திருத்தேர் பவனியில் திரளானோர் கலந்து கொண்டனர். அமமுக கொடியேற்று விழாவில் இனிப்புடன் பெண்களுக்கு தக்காளி பழங்களும் வழங்கப்பட்டன. திருப்பூர் காந்திநகரில் நடந்த நிகழ்வில் முன்னாள் மேயர் ஆ விசாலாட்சி கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தியதை அடுத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தக்காளி விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை அரசுக்கு வெளிப்படுத்தும் வகையில் அனைவருக்கும் தக்காளி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பட்டப்பகலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இருவரை சிசிடிவி காட்சி ஆதாரத்தின் மூலமாக பிடிக்க காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பார்க்கம் கூற்றோட் பகுதியில் உள்ள வட்டி கடைக்கு வந்த ஒருவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்திற்கு பூட்டு போடாமல் வெளியே நிறுத்திவிட்டு சென்றார். இதை நோட்டமிட்ட இருவர் அந்த வாகனத்தை திருடிச் சென்றனர். மாவட்டம் கோவில்பட்டியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. தனியார் அமைப்பு சார்பில் புது கிராமம் இல்லத்தார் நடுநிலைப்பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் துணை வட்டாட்சியர் பொன்னம்மாள் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூரில் இருந்து கோவை செல்லக்கூடிய சாலையில் இரவு நேரத்தில் அரசு பேருந்தை யானைகள் வழிமறைத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கெத்தை மலைப்பாதையில் வழிமறைத்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் ஒலி எழுப்பியும் யானை கூட்டம் அதை கண்டு கொள்ளவில்லை. பேருந்து முன்பு விளையாடிய யானைகள் சிறிது நேரம் கழித்து புறப்பட்டு சென்றன. மாவட்டம் உதகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்படுத்திய கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தடையை மீறி வணிக நிறுவனங்களில் பிளாஸ்டிக் பயன்பாடு இருப்பதாக உதகை கூட்டாட்சி துரைசாமி தலைமையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பேக்கரி ஒன்றில் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அத்துடன் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் உணவகங்களில் பயன்படுத்தப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் கார் மீது பேருந்து மோதிய விபத்தில் கணவன் மனைவி படுகாயமடைந்தனர்.
திண்டிவனப் பகுதியிலிருந்து புதுச்சேரி நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்றது. பட்டானூர் பகுதியில் சாலையின் குறுக்கே சென்ற போது மாடு மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது தடுப்பு சுவரில் மோதி எதிரே வந்த காரில் மோதியது. இதில் காரில் வந்த சத்தியமூர்த்தி மற்றும் அவருடைய மனைவி படுகாயமடைந்தனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனா்.